ஒரு கோயிலுக்கு வெளியில உட்காந்து ஒரு ஆளு எல்லார்கிட்ட இருந்தும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் ரொம்ப பசியோட இருந்தான். அப்புறம் ரொம்ப நேரமா அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு யாருமே பிச்சை போடுறதில்ல. கடவுளோட பேரை சொல்லி ஏதாவது கொடுங்கப்பா, ரெண்டு நாளா எதுவுமே சாப்பிடலப்பா, அந்த கடவுள் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுப்பாருப்பா, ஏதாவது கொடுங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கார் வந்தது. அதுல இருந்து ரெண்டு பேர் இறங்கினாங்க. அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள். ஒருத்தரோட பேரு ஆலோக், இன்னொருத்தரோட பேரு அக்ஷத். ஆலோக் ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர். அப்புறம் அக்ஷத் ஆலோக்கோட பார்ட்னரா இருக்காரு. ஆலோக், இந்த நேரத்துல என்ன கோவிலுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் இருக்கு, கோவிலுக்கு போயிட்டு போலான்னு எனக்கு மனசு சொல்லுது, வா போயிட்டு போலா. ஆலோக் அப்புறம் அக்ஷத் படியேறிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பிச்சைக்காரன் வந்து அக்ஷத்தோட காலை புடிச்சிட்டான். அக்ஷத் பயந்து போயிட்டாரு. அவரு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பார்த்தாரு. ஆலோக் இத எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஐயா, சாப்பிட ஏதாவது கொடுங்கய்யா, ஏதாவது கொடுங்கய்யா, எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கய்யா, ரெண்டு நாள் ஆச்சு நான் எதுவுமே சாப்பிடலங்கய்யா, ஏதாவது கொடுங்க. அட, இவன் என்ன பண்றா, என் காலை விடு, என் துணியெல்லாம் வீணாக்குற பாரு, போய் இங்கிருந்து வேற எங்கேயாச்சும் பிச்சை கேளு. இரு இரு, அவ்வளோ கேட்குறாரு, ஏதாவது கொடுத்துட்டு போ. அட ஆலோக், இவங்கள பற்றி உனக்கு தெரியாதா, இவங்களுக்கு கை கால் எல்லாமே நல்லதா இருக்கும், ஆனாலும் ஃப்ரீயாக கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு பழகி போச்சு இவங்களுக்கு, இவங்க எல்லாரும் இந்த மாதிரி தான், நீ இரு நான் கொடுக்குறேன். ஆலோக் அந்த பிச்சைக்காரனை உட்கார வச்சாரு. அப்புறம் அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. ரொம்பவே பசியோட இருக்கிறதுனால அந்த சாப்பாட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். அப்புறம் ஆலோக் அவங்க கிட்ட இப்படி கேட்டாரு. ஏயா, இப்படி உனக்கு மற்றவங்க கிட்ட பிச்சை கேட்கறது பிடிச்சிருக்கா என்ன? உனக்கு கை கால் எல்லாமே சரியா தானே இருக்கு, அப்போ ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்ல. ஐயா, முதல்ல நான் சமோசா விற்கிற கடையா வச்சிருந்தேயா, என்னுடைய வியாபாரமும் நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு, என் பொண்டாட்டியும் என் கூட தான் இருந்தா. ஆனா காலப்போக்கில் என்ன நடந்துச்சுன்னா, அவளுக்கு தெரியாத புது வியாதி வந்திருந்துச்சு. அவளுடைய வைத்தியத்துக்காக என்னுடைய கடை எல்லாத்தையும் வித்துட்டேன். ஆனாலும் அவளை காப்பாற்ற முடியல. இப்போ அவளுடைய ஞாபகத்துல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட இப்ப பணமும் இல்லையா, வேற ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா. அந்த பிச்சைக்காரனோட கதையை கேட்டு ஆலோக்கோட கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. அவரு அந்த பிச்சைக்காரனுக்கு உதவி செய்ய நினைச்சாரு. அதனால இப்படி சொன்னாரு. உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ ஏதாவது வியாபாரம் செய்யலாம்னு நினைக்கிறல, அதுக்கு எந்த அளவுக்கு பணம் செலவாகுமோ சொல்லு. நீங்க ரொம்ப நல்லவங்க சார், உங்களை மாதிரி நல்லவங்கள நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. நான் ஒரு சின்னதாக சாப்பாடு கடையை போடலான்னு இருக்கேன் சார். சரி, ஆனால் என்ன சமைக்க போற? சமோசா கடை இங்கே நிறையா இருக்கு, நீ ஏதாவது தனியாக யோசிச்சுப்பாரு, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். உன்னுடைய கடை நல்லபடியாக நடக்கும்போது அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடு. அப்படின்னா நான் மிசால் பாவு கடையை ஆரம்பிக்கலான்னு இருக்கேங்கய்யா. ஏன்னா என்னுடைய மனைவிக்கு மிசால் பாவு ரொம்பவே பிடிக்கும், அதனால் நானும் மிசால் பாவு செய்ய நல்லா கற்றுக்கிட்டேன். சரி, அப்படின்னா என் கூட வா. ஆலோக் அப்புறம் அக்ஷத் அந்த பிச்சைக்காரனை அவங்க கூட கூட்டிட்டு வந்தாங்க. அவனுக்கு ஒரு தள்ளு வண்டியும் அப்புறம் தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்தாங்க. அவன் அந்த தள்ளு வண்டிக்கு தம்தார் பான மிசல் பாவன்னு பேர் வச்சு மிசல் பாவை விற்க ஆரம்பிச்சான். அவன் அவனோட தள்ளு வண்டிய ஆலோக் அப்புறம் அக்ஷத்தோட ஆபீஸ்க்கு கீழே தான் வச்சான். வாங்க வாங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க, மகாராஷ்டிராவோட ஸ்பெஷல் மட்கா மிசல் பாவ், ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் வருவீங்க, வாங்க ஐயா வாங்க. பான மிசல் பாவ், அது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாத ஒரு புது டிஷ்ஷா இருந்தது. இதனால அவனோட தள்ளு வண்டி கிட்ட ஒரு பெரிய கூட்டமே கூடிடுச்சு. நிறைய பேரு அவன் தள்ளு வண்டி கிட்ட வந்து அவனோட மிசல் பாவை ரொம்பவே விருப்பமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆலோக் அப்புறம் அக்ஷத்தோட ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு டெய்லி ரொட்டீனா மாறிடுச்சு. எல்லாருமே தம்தார் பான மிசல் பாவ் பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏ, இங்க பாரு, கீழே ஒரு வண்டி இருக்க, அதுல இருக்கிறத சாப்பிட்டு பாத்தியா? நான் இப்ப வரைக்கும் அப்படிப்பட்டது ஒன்ன சாப்பிட்டதே இல்ல. அட, ஆமாப்பா, அது மகாராஷ்டிராவோட ஃபேமஸ் டிஷ்ஷு, நான் இங்கே தான் அதை பார்க்குறேன். நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போனேன். நாங்கள் முதல்ல மகாராஷ்டிராவில் தான் இருந்தோம், அதை சாப்பிட்டப்போ எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் திரும்பி வந்துருச்சு. ஒரு நாள் வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய கிளைண்ட் ஆலோக்கோட ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாரு. அவரோட பேரு சித்தார்த். அப்புறம் அவரும் ஆலோக்கோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். சித்தார்த் கார்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பிச்சைக்காரனோட தள்ளு வண்டியை பார்த்தாரு. அவரு அந்த சின்ன தள்ளு வண்டியை பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. இவ்வளோ பெரிய ஆபீஸ்க்கு முன்னாடி இப்படிப்பட்ட தள்ளு வண்டியை பார்த்து அவரு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. அதுவும் இல்லாம இவ்வளோ பெரிய ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கூட இங்கதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
அவர் உடனே ஆலோக் கிட்ட இப்படி சொன்னாரு. ஆலோக், உன்னுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் அந்த சின்ன வண்டியில் ஏன் போய் சாப்பிட்றாங்க? அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் வாலியில் நிப்பாட்டுறதுக்கு ஏன் அதுக்கு இடம் கொடுத்துருக்க? நானாக இருந்தால் முதல்ல அந்த வண்டிக்காரனை அடித்து துரத்திருப்பேன். இந்த ஆஃபீஸோட லுக்கையே கெடுத்துருக்கு. பேரை பாரு, நல்லா மட்கா மிசால் பாவுன்னு. இந்த ஆளுங்கள்லாம் எப்படி மிசால் பாவை சாப்பிட்றாங்க? சித்தார்த், அவன் அந்த கடையை வைக்கிறதுக்கு காரணமே நான் தான் பர்மிஷன் கொடுத்தேன். அவன் செய்கிற அந்த மிசால் பாவு உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அந்த வண்டி அங்கே இருக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? ஆலோக், கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னோட ஆஃபீஸோட ரெப்புடேஷன் கம்மியாயிடும். யாராவது வந்து அந்த கடையை பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒரு தடவை அவன் விற்கிற மிசால் பாவை நீ சாப்பிட்டு மட்டும் பாரு. அப்போது நீ இது எல்லாத்தையுமே மறந்துடுவேன். இல்லை இல்லை, நான் இந்த மாதிரி அன்ஹைஜெனிக் ஃபுட்டை சாப்பிட மாட்டேன். எதை போட்டு என்ன பண்ணுறான்னு தெரியல. அட, நீ தப்பு தப்பாக யோசிக்கிற. அவன் அதில் எல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் பயன்படுத்துகிறா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹைஜெனிக்கை தான் ரெடி பண்ணுறா. ஆலோக் அவரோட ஆபீஸ் பாயை கூப்பிட்டு ஒரு பானை மிசல் பாவை வாங்க சொன்னாரு. அப்புறம் அதை சித்தார்த்த சாப்பிட சொன்னாரு. சித்தார்த் முதல்ல சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா அந்த மிசல் பாவில இருந்து வர மனோ அவரை ரொம்பவே கவந்துச்சு. எப்படி இருக்கு சித்தார்த், இது மகாராஷ்டிராவோட ஸ்பெஷல் டிஷ்ஷு. நான் இதை முத தடவை சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃபுட்டை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு தோணுச்சு. நீ சொல்றது சரியா தான் இருக்கு. இந்த மட்கா மிசல் பாவ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை புதுசாக தான் பார்க்குறேன். ஆனால் இந்த கடை உன்னுடைய ஆஃபீஸுக்கு கீழே ஏன் வச்சிருக்கேன்? ஆலோக் சித்தார்த் கிட்ட அந்த மிசல் பாவ்காரரோட கதையை சொன்னாரு. சித்தார்த்துக்கு ஆலோக் சொன்னது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆலோக், நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? அட, எதுக்காக இந்த மிசல் பாவை வண்டியில் விற்றுக்கிட்டு இருக்காங்க? இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும்ல. இந்த ஃபுட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குல்ல. அப்படின்னா இந்த ஃபுட்டை நாம் நாடு பூரா ஃபேமஸ் ஆக்கலாம் இல்லையா? முதல்ல அந்த கடைக்காரக்கிட்ட போய் பேசலவா, அவன் இதுல என்ன சொல்றான்னு கேக்கலவா. சித்தார்த்தும் ஆலோக்கும் அந்த ஆளுகிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்புறம் அவனை அவனோட பானை மிசல் பாவோட ரெசிபியை ஷேர் பண்ண சொன்னாங்க. இதை கேட்டு அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவனோட முறையில செய்யற மிசல் பாவை சாப்பிட போறாங்க. அதுக்கப்புறம் ஆலோக் சிட்டி முழுக்க இதோட பிரான்சைசஸ் ஓபன் பண்ணிக்கிட்டே போனாரு. அப்புறம் அதுக்கு அந்த ஆளையே ஓனர் ஆக்கிட்டாங்க. அந்த பிரான்சைசஸ் எல்லாம் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த சிட்டி முழுக்க தம்தார் பான மிசல் பாவுன்ற பேர்ல நிறைய கடைங்க ஓபன் ஆயிடுச்சு. அப்புறம் சிட்டி முழுக்க பான மிசல் பாவ் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு.